என்னர்மை தமிழ் மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய வகுப்பில் என் கற்பனையில் உள்ள பாடத்தில் உள்ள பயிற்சியினை அறிந்து கொள்ள இருக்கின்றோம். என் கற்பனையில் உள்ள பாடத்தில் நேயன் நிலா இருவரும் என்னென்ன படங்கள் வரைந்தார்கள், வரைந்து தன்னுடைய கற்பனை ஆற்றலை வளர்த்து கொண்டார்கள் என்பதனை அறிந்து கொண்டோம். இப்பொழுது நாம முதலில் பொருத்துமான குறியீடுக சரி அல்லது தவறு. இங்கே ஐந்து வாக்கியங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. அந்த வாக்கியங்கள் என் கற்பனையில் உள்ள பாடத்திலிருந்து சில கருத்துக்கள் தரப்பட்டிருக்கும். அந்த கருத்துக்கள் சரியா அல்லது தவறா என்று நீங்கள் குறியிட்டு விடையளித்தல் வேண்டும். ஒன்று, நிலாவின் வீட்டில் இருந்து பார்த்தால் மலை தெரியும். சரியா தவறா? ஆமாம் சரி. நிலாவின் வீட்டிலிருந்து பார்த்தால் மலை தெரியும். எனவேதான் நிலா முதலில் என்ன வரைந்தால்? மலை வரைந்தால் அல்லவா? ஆமாம். அடுத்து இரண்டு, நேயன் வீட்டின் இரு பக்கங்களிலும் மரங்கள் இருக்கின்றன. நேயனுடைய வீட்டின் இரு பக்கங்களிலும் மரங்கள் இருக்கின்றனவா? மரங்களை நேயன் வரைந்தானா? இல்லை, தவறு. ஆமா, இந்த வாக்கியம் தவறு. ஏனென்றால் இரு பக்கங்களிலும் மரங்கள் வரைந்தது யாரு? நிலா, நேயன் இல்லை. சரி, அடுத்து மூன்று, நிலாவின் வீடு மஞ்சள் நிறமுடையது. நிலாவின் வீடு மஞ்சள் நிறமுடையதா? கவனியுங்கள், நிலா தன்னுடைய வீட்டிற்கு என்ன செய்தால்? மஞ்சள் வண்ணம் பூசினாளா? இல்லை, தவறு. நிலாவின் வீடு மஞ்சள் நிறமுடையது என்ற கருத்து தவறு. ஏனென்றால் நிலா தன்னுடைய வீட்டிற்கு நீல வண்ணத்தை தீட்டினார். சரி, அடுத்து நான்கு, நேயன் வீட்டில் வாத்துக்கள் இருக்கின்றன. சரியா தவறா? சரி. ஆமா, நேயன் வாத்துக்கள் வரைந்தான் இல்லையா? ஆமா. எனவே நேயன் வீட்டில் வாத்துக்கள் இருக்கின்றன என்ற கருத்து என்ன? சரி. அடுத்து ஐந்து, நிலா வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம். நிலா வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம். சரியா தவறா? சரி. ஏனென்றால் நிலா வீட்டினுடைய இரு பக்கங்களிலும் மரங்கள் இருக்கும். அதனால் நிலா தன் வீட்டின் பக்கத்தில் மரங்களை வரைந்தாள். அது மட்டும் இல்லாமல் மரத்தில் ஊஞ்சல் ஆமா, ஊஞ்சல் படத்தை வரைந்தார். எனவே இந்த கருத்து சரி. அதற்கடுத்து இரண்டாவது, விடை எழுதுக. இங்கே மூன்று வினாக்கள் தரப்பட்டுள்ளன. ஒன்று, இரண்டு, மூன்று. இந்த மூன்று வினாக்களுக்கும் நீங்கள் சரியாக விடையளிக்க வேண்டும். ஒன்று, நேயன் நிலா இருவரும் என்ன வரைந்தார்கள்? நேயன் நிலா இருவரும் முதலில் என்ன வரைந்தார்கள்? இரண்டு பேருமே வரைந்த படம் என்ன? புரிந்து பார்ப்போம். சரியாக சொன்னீர்கள். ஆமாம், நேயன் நிலா இருவரும் வீடு வரைந்தார்கள். ஆமாம், முதலில் இரண்டு பேருமே வீடு படத்தை தான் இரண்டு பேருமே வரைந்தார்கள். அதுக்கப்புறம் தான் என்ன செய்தாங்க? ஆமாம், உனக்கு பிடித்தமான படங்களை நீ வரைநிலா என்றும், உனக்கு பிடித்தமான படங்களை நீ வரை நேயன் என்றும் இருவரும் தனக்கு விருப்பமான படங்களை அதற்கு பின்புதான் வரைந்தார்கள். அடுத்து இரண்டு, நேயன் என்னென்ன வரைந்தான்? நேயன் என்னென்ன வரைந்தான் நினைவிருக்கிறதா? கூறுகள் போக்கும் சரியாக. ஆறு, பூச்செடிகள், வாத்துகள், சறுக்கு பலகை. இந்த ஆறு, பூச்செடிகள், வாத்துகள், சறுக்கு பலகை போன்ற படங்களை நேயன் வரைந்தான். அதற்கடுத்து மூன்று, நிலா வரைந்த வீடு பற்றி இரண்டு தொடர்கள் எழுதுக. நிலா வரைந்த வீடு பற்றி இரண்டு தொடர்கள் எழுதுக. ஆமா, இரண்டு வாக்கியங்களை நீங்கள் நிலா வரைந்த வீடு பற்றி கூற வேண்டும். கூறுங்கள் பார்ப்போம், நிலா வீடு எப்படி இருந்தது அதனை பற்றி நீங்கள் கூறுங்கள்.
சரி ஆமா நிலாவினுடைய வீடு பற்றி நாம் கூறிக்கொண்டே போகலாம் நிலாவின் வீடு நீல வண்ணம் உடையது நிலாவின் வீட்டில் இரு இரு பக்கமும் மரங்கள் இருக்கும் மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம் இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் நிலாவினுடைய வீட்டில் பூனைக்குட்டி இருந்தது என்று நாம் கூறிக்கொண்டே போகலாம் ஆனால் இரண்டு தொடர்பு மட்டும் எழுதினால் போதுமானது ஒன்று நிலாவின் வீட்டின் இரு பக்கமும் மரங்கள் இருக்கும் சரியா ஆம் நிலாவினுடைய வீட்டினுடைய இரு பக்கங்களும் மரங்கள் இருக்கும் அடுத்து மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம் இந்த வினாவிற்கான விடையை நீங்கள் சரியாக நினைவில் வைத்துக் கொள்வதற்கு ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கின்றது முதலில் நிலாவின் வீட்டின் இரு பக்கமும் மரங்கள் இருக்கும் அடுத்து மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம் சரி இன்றைய வகுப்பில் நாம் பொருத்தமான குறியீடுக அடுத்து வினாக்களுக்கான விடைகள் இரண்டையும் தெளிவாக தெரிந்து கொண்டோம் நன்றி